அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொலி பரவட்டும். ஆன்மீக சிவ சொந்தங்களே, அன்பர்களே, இந்த ஆடியோவில் என்ன பார்க்க போறோம்? ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு, கொஞ்சம் அவசரமான பதிவும் அனைவருக்கும் நீங்கள் பரப்ப வேண்டும். நாளை வைகாசி சனிக்கிழமை 6/6/2025 வைகாசி சனிக்கிழமை இந்த நீரில் குளியுங்கள் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு விஷயம் சொல்ல போறேன். நான் டாபிக் போகிறதுக்கு முன்னால் வழக்கம் போல சொல்லதான், எனக்கு கால் பண்ண வேண்டாம். எந்த ஆன்மீக சந்தேகமாக இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ண மட்டும் கேளுங்க. ஜோதிடம் பார்க்கறதா இருந்தாலும், வாஸ்து பார்க்கறதா இருந்தாலும், அல்லது எந்த ஆன்மீக பொருள் வேணாலும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் மட்டும் தகவல் கொடுங்க. முறையாக பூஜையில் வைத்து சாபங்கள் நீக்கி அனுப்பி வைக்கிறேன். அன்பானவர்களே, 6/6/2020 வைகாசி 24ஆம் நாள் வைகாசி சனிக்கிழமை வருகிறது. இந்த வைகாசி சனிக்கிழமை நான் சொல்லும் இந்த ஒரு சிறிய தாந்திரிகத்தை செய்யுங்கள். அது என்னன்னா, காலையில் குளிக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த குளிக்கிற நீரில் ஒரு 3 சொட்டு பால், அது பசும்பால் கிடைச்சாலும் சரி, பாக்கெட் பால் கிடைச்சாலும் சரி, எந்த பால் இருந்தாலும் பரவாயில்ல, 3 சொட்டு குளிக்கும் நீரில், அது சுடு தண்ணியாக இருந்தாலும் சரி, இப்போ சூடு இல்லாத தண்ணீராக இருந்தாலும், ஒரு 3 சொட்டு பால் கலந்து அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தண்ணீரில் குளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். நீங்கள் ஒரு 3 சொட்டு விட்டால் போதும், அதுக்காக 1/2 டம்ளர், 1/4 டம்ளர், 1 டம்ளர் ஊற்றாதீங்க, பாலை வேஸ்ட் பண்ணாதீங்க. பால் லட்சுமிக்கு சமமானது. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, 3 சொட்டு எதுக்காக சுவாமி இதை செய்யணும் அப்படின்னு சொன்னால், வைகாசி சனிக்கிழமை இந்த பால் குளியல் மிகப்பெரிய தோஷ நிவர்த்தியை தரும், கெட்ட சக்திகளை வெளியேற்றும், லக்ஷ்மி வசியத்தை ஏற்பட்டும், ஒரு விதமான ஒரு ஈர்ப்பு இருக்கும் இந்த பால் குளியல். இது எல்லா நாளும் செய்ய வேண்டாம். என்னைக்கு செய்யணும் நம்ம சேனலில் சொல்கிறேன், மாதத்தில் இது என்னைக்கு செய்யணும்னு சொல்லுவேன், தொடர்ந்து சேனலை பாருங்கள். இந்த பால் குளியல் நல்ல ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரும். நாளைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் முடிஞ்ச அளவுக்கு சூரியன் உதயமாகறதுக்குள்ளே குளிங்க. அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, 7:30 மணிக்குள்ளனாச்சும் குளித்து முடிச்சிருங்க. அனைவரும், எல்லா குழந்தைகளுக்கு இந்த விதிகள் கிடையாது, பெரியவங்களுக்கு சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு ஒரு 7:30 மணிக்குள்ளனாச்சும் குளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த செய்தியை அன்பு கூர்ந்து அனைவருக்கும் வேகமாக பரப்புமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொலி பரவட்டும்.